ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப் லாக் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப் லாக் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் பின் போட்டு லாக் பண்ணுவோம், இல்லை பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணுவோம், இல்லை நியூமெரிக் லெட்டர்ஸ் கூட போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இந்த ஆப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப் லாக் இருந்தது. இது வந்து என் நண்பர் ஒரு ஆள் வச்சிருந்தார். நான் கேட்கும்போது அவர் சொன்னார், நீ வீடியோ கூட ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக சொன்னார். நான் இன்ஸ்டால் பண்ணேன், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோனுடைய அப்ளிகேஷன் லாக்கை விட இந்த அப்ளிகேஷன் லாக் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களால் இந்த பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் சொல்கிறேன், அவர் வந்து அந்த ஆப் லாக் யூஸ் பண்ணும்போது இந்த லாக்கை நீ கண்டுபிடிப்பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு 5 தடவை பின்ன அடிச்சு காமிச்சாரு. பட் 5 தடவையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் லாக்காக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய 100வது வீடியோவை வந்து நம்ம வெற்றிகரமாக ரீச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து அநேகமாக 96வது வீடியோன்னு நினைக்கிறேன், 96 இல்லை 95 நினைக்கிறேன். அது இந்த வீடியோ எத்தனாவது வீடியோ வரப்போன்னு தெரியல. பட் ஆனால் அந்த 95, 97 அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இன்னும் ஒரு 3-4 வீடியோ தான் இருக்குது 100வது வீடியோ ரீச் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு விளாகில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து நான் சீஃப் கெஸ்ட் ஒக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அந்த காண்டாக்ட் வந்து என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் தெரியாதவங்களும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த காண்டாக்ட் வந்து என்கிட்ட இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ அதாவது நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த 100வது வீடியோக்கு மட்டும் கிடையாது, நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விளாகில் 2 விளாக் விட்டு 3 விளாக் விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய விளாகில் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து சீஃப் கெஸ்ட்டை வந்து நாங்கள் கூப்பிட தான் போகிறோம். அது வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஆசை அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபருடையும் சேர்ந்து வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும். அது தான் வந்து என்னுடைய ஆசை. அதனால தான் வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் பிளானிங் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு தெரியும். பட் ஆனால் என்னுடைய பெர்சனல் நம்பரும் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் தெரியாதவங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் சீஃப் கெஸ்ட்டாக வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, கம்பல்சரி எதுவும் கிடையாது, நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்து இதை முடிச்சுட்டு வீடியோடைய கடைசியில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் ஷேர் கமெண்ட், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆப் லாக் ஓப்பன் பண்ண உடனே இப்போ நியூ பாஸ்வேர்டு கேட்கும். நான் வந்து 0000 அப்படின்னு சொல்லிட்டு 4 இதை கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோ வால்ட்டு வீடியோ வால்ட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை ஹைட் பண்ணிக்கலாம், வீடியோவை ஹைட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா, வர இன்கமிங் காலை கூட நீங்கள் வந்து ஆப் லாக் வந்து போட்டு வச்சுக்கிற முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் ஆனால் அது என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ வால்ட் அப்படிங்கிறத உள்ளே கிளிக் பண்ணேன் அப்படின்னா, உள்ளே வந்து இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதே மாதிரி தான் வீடியோக்கும், வீடியோவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் வரும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை வந்து ஹைட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் இது வந்து மெயின் கிடையாது, நம்ம ஆப் லாக் தான் வந்து இதில் மெயின். ஸோ வாங்க ஆப் லாக்கை பார்க்கலாம். இதில் மேலே ப்ரைவசி ப்ரொடக்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரைவசி ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து லாக் பண்ணுறது, ப்ரொடக்ட் அப்படிங்கிறது வந்து அடிஷனல் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த அடிஷனல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா அதில் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ டிலே பண்ணி நம்ம லாக் பண்ணுறது, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறமாக்கும் உடனே லாக் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அவைலபிள் ஃபேக் ஐக்கான்ஸ் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து செக்யூரிட்டி செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கா, இதுதான் நமக்கு வந்து மெயினான ஆப்ஷன். இதில் வந்து நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா பேட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும், நம்பர் போடுற மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக 4, இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். வாங்க அதை பார்க்கலாம். இந்த சென்டரில் உள்ள புது யூனிக்கான ஆப்ஷனில் வந்து நீங்கள் 4 நம்பர் தான் டைப் பண்ண முடியும். நான் வந்து இதில் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிற 4 நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். என்னடா 4 நம்பரில் எப்படா பாஸ்வேர்டு கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இருக்குது லாஜிக்கே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 நம்பரை வந்து நம்ம தேடி டைப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயினான ஆப்ஷனு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்தது வந்து நான் போக சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிங்கையும் காண்டாக்டையும் மட்டும் நான் லாக் பண்ணிக்கிறேன். நிறைய லாக் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் செட்டிங்கையும் காண்டாக்டையும் மட்டும் நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கீழே 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓனர் கெஸ்ட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓனரை கிளிக் பண்ணிங்களாக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப் ஆயிரும், நார்மலாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். கீழே வந்து கெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த கெஸ்ட்டில் தான் வந்து நம்ம அப்ளிகேஷனை லாக் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் ஆன் ஆஃப் இருக்குல்ல, அதே ஃபார்மட் தான். இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஓனர் அப்புறம் கெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மாற்றி வச்சுட்டு எனக்கு கெஸ்ட்டில் தான் வந்து லாக் ஆகும், மாற்றி வச்சுட்டு நான் அப்ளிகேஷன் விட்டு வெளியே போயிடுறேன். வெளியே போயிட்டு இப்போ நான் செட்டிங்குள்ளே நான் கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப் லாக் கேட்கும். இதில் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே 3 3 நம்பரு ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் 1 2 3 4 கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும்,
இந்த நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கே அந்த நம்பர் செகண்டில் இருக்கே அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரவுண்டில் 1 2 3 ஒரே ரவுண்டில் இருந்தால் கூட நீங்கள் 1 2 3 ஒரே ரவுண்டே 3 தடவை கிளிக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ரவுண்டு தான் நம்ம போட்டிருக்கோம்ல, திரும்ப கிளிக் பண்ணியே மற்றவங்க எடுத்துட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்ட் நான் தப்பாக போடுறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு ராங்டு வந்துட்டு அடுத்தது நம்பர் வந்து மாறிடும். இந்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பாஸ்வேர்டு வந்து நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ரவுண்டை கிளிக் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு திரும்ப அப்ளிகேஷனுக்கு போகும்போது அதே ரவுண்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பர் மாறிடும், பாஸ்வேர்டு ராங்குன்னு வரும். என்ன நம்பர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சூப்பரான ட்ரிக் இது. செட்டிங்ஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே நம்பர் தப்பாக போட்டீங்க அப்படின்னா நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களாக உங்கள் பாஸ்வேர்டை மற்றவங்களுக்கு சொல்கிற வரைய மற்றவங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டு தெரியவே தெரியாது. இதில் வந்து ஒரு சில பேருக்கு நம்பரை வந்து தேடி பிடிச்சி டைப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எனபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மட்டும் கெத்தாக நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் உள்ளே போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக உள்ளே போய்க்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்து காட்டுறதுக்கும் இது யூஸ் ஆகுது, ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளை காப்பாற்றி விடுறதுக்கும், அதாவது அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு உள்ளே போகிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இந்த அட்வான்ஸ் ஃபேக் ஐக்கான்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பாதியில் சொன்னால் உங்களுக்கு குழப்பினால் குழப்பிடும், அதனால தான் அதை மட்டும் நான் தனியாக கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம அந்த அட்வான்ஸ் ஃபேக் ஐக்கான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லான்ச்சரில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பின் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த 5 லான்ச்சர் ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மெயினாக உள்ளது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது, இதில் மிச்சம் இருக்கிற 5 வந்து சும்மா டூப்ளிகேட், அதாவது சும்மா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த லாக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அந்த 3வது கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். கிளிக் பண்ணி விட்டேன் அப்படின்னா அந்த பிஜி ஹெல்த் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அப்ளிகேஷன். ஆனால் வந்து நார்மலாக பிஜி ஹெல்த் அப்படின்னு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனே தெரியாத அளவுக்கு நார்மலாக நீங்கள் அந்த லான்ச்சர் ஐக்கான்ஸை டூப்ளிகேட்டாக நீங்கள் மாற்றி வச்சுக்கிற முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரொடக்டடாக இருக்குது, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மண்டையை குழப்புது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த ஆப் லாக்கை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சீஃப் கெஸ்ட்டாக வர்ற சப்ஸ்கிரைபருடைய டீட்டெயில்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ இதுதான் வந்து விஷயம். இது வந்து பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம், அப்படி இல்லைன்னா சும்மா வீடியோ மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 100வது வீடியோவை வெற்றிகரமாக ரீச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வெறுத்து ஒதுக்குன எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வெறுத்து ஒதுக்குனவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய அடிமனசிலிருந்து நான் நன்றியை வந்து நான் தெரிவித்தே ஆகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வேணாம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கால கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்காம வந்து ஒதுக்கியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரிக்கு இருக்கிற ஆட்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு வியூஸ் கம்மியாக இருந்ததுனால தான் வெறியோடு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. வியூஸ் வந்து நம்ம ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு அதுவரை நினச்சது இல்லை. இருந்தாலும் வீடியோ பார்த்தவங்க வீடியோ பார்க்காதவங்க ரெண்டு பேர் மூலியமாகவும் எனக்கு நன்மை தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே இந்த தரப்புலேருந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி சீஃப் கெஸ்ட்டாக வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் நம்பர் தெரிஞ்சவங்க என்னுடைய பர்சனல் நம்பருக்கே நீங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வாட்ஸ்அப், நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான், உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இந்த மூணை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் எதுக்கு உங்களுடைய அட்ரஸை நான் சென்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லோக்கலாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, விலாக் வந்து நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றா சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வெளியூராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சில டைமுக்கு வந்து நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். வெளியூர் அளவுக்கு நம்ம சேனல் இன்னும் டெவலப் ஆகலை, இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆசையில் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வெளியூராக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். வரக்கூடிய செலவு எல்லாமே வந்து நாங்கள் தான், நீங்கள் ஒரு ரூபா கூட செலவழிக்க வேண்டியதில்லை, ட்ராவலிங் சார்ஜ் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துக்குருவோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், உங்களுடைய பேரை போட்டு ஒரு இன்விடேஷன் ஒன்று வரும். அந்த இன்விடேஷன் தான், அந்த இன்விடேஷன் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அந்த கார்டு தான் உங்களுக்கு வரக்கூடிய இன்விடேஷன். இது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அனுப்புங்க. இப்போ தான் அனுப்பணும் அப்போ தான் அனுப்பணும்னு சொல்லி இதுக்கு டைம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து ஒரு 3 விழாக்கு விட்டு 4 விழாக்கு விட்டு நாங்கள் சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி சும்மா நாங்கள் வீடியோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ண தேவையில்ல, சும்மா வீடியோ மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுறது மட்டும்தான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.